நாம் அடிக்கடி ஆனந்த ஆரம்பத்தில் ராமாயணம், பெரிய புராணம், பாரதம், பகவத்கீதை, நாயன்மார்களுடைய சிறப்பு, ஆழ்வார்களுடைய பெருமை, அடியார்களுடைய மேன்மை, ஞான மலர்கள், பாரதத்தில் உடைந்த பக்தி மார்க்கம் இவற்றையெல்லாம் சிந்தித்து வருகின்றோம். பக்கம் பக்கமாக படித்து பல செய்திகளை சொல்வது உண்டு. ஒரு வரியில் நமக்கு கேள்விகளால் வேள்வி நடத்தி ஒரு புத்தனினுடைய போதி மரத்து ஞானத்தைப் போல நம்முடைய ஒரு வரி செய்திகளால் 1000 அர்த்தங்களை இந்த மண்ணுலகுக்கு தந்த மகத்தான மனிதர்களுடைய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி பதிலை உங்களுக்காக வடித்து வகுத்து சொல்கின்றோம். இதன் நோக்கம் அடுத்த தலைமுறை ஆன்மீகத்தின் பக்கம் அன்போடு திரும்ப வேண்டும். மோட்சத்திற்கு எது விதை? மோட்சத்திற்கு எது விதை? ஒத்த வரியில் சொல்லியிருக்காங்க, உள்ளதை உள்ளபடி சொல்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் பேசாமல் இருக்கிறது தான் மோட்சத்திற்கு செல்வதற்கான விதை, வித்து, அச்சாணி, அஸ்திவாரம் அப்படிங்கிறது தான். நாம் கற்க வேண்டிய முதல் பாடம் என்ன? ராமாயணம் படி, பாரதம் படி, பகவத்கீதை படி, திருக்குரான் படி, விவிலியம் படி, எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எந்த நூலை முதல்ல படிக்கணும்னு ஒரு குழப்பம் வரும்ல. நாம் கற்க வேண்டிய முதல் பாடம் குரு வணக்கம், குருவின் வார்த்தையை மதிப்பு. இதுதான் வாழ்க்கையில் நம்ம கற்க வேண்டிய முதல் பாடமாக. குருவை வணக்கம் செய்யணும், குரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். குருவை நிந்தனை செய்தோம், அது எந்த குருவாக இருந்தாலும், கல்வி கற்றுத்தரவங்களாக இருக்கலாம், கலை கற்றுத்தரவங்களாக இருக்கலாம், நமக்கு ஞானத்தை போதிக்கிறதா, குரு நிந்தனை கூடவே கூடாது. இதுதான் நம்ம முதல் பாடம் படிக்கணும். சாகும் வரை நம் இதயத்தை குத்துவது எது? ரொம்ப வினோதமாக இருந்தது. அதுக்கு வாரியார் எழுதுகிறார், பாவம் செய்கிறதே ரொம்ப தப்பு, ரகசியமாக செய்த பாவம் கடைசி வரை குத்தும். பாவமே தப்பு, அதை ரகசியமாக செஞ்சால் இன்னும் குத்தும். அடுத்து செவி வழி உணவு எது? நம்ம வாய்வழி உணவு தெரியும், அன்னன்னைக்கு எடுத்து சாப்பிட்றது. செவி வழி உணவு, வள்ளுவன் சொன்னான்ன, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இங்கே இல்லாத போது தான் இங்கேன்னா. ஆனால் செவி வழி உணவு எதிரானா? சாதுக்களின் உபதேசம். இந்த நல்ல ஞானிகள் சாதுக்களினுடைய உபதேசம் இருக்கு பாருங்க, அதுதான் செவி வழி உணவாம். உலகத்தினுடைய மிகப்பெரிய மயக்கம் எது? எதில் நம்ம மயங்கிடுவோம் அப்படின்னா, ஆசை. ஆசை தான் பெரிய மயக்கத்தை ஏற்படுத்துதான். அப்போ மயக்கத்தின் முதல் குழந்தை யாருன்னா ஆசை தான். அல்லது மயக்கத்தினுடைய முதல் வித்து எதுன்னா ஆசை தான். ஆசையை துறை, பற்றை விடு. அதான் உண்மையான தியானம் எதுன்னா, உண்மையான தியானம் எது? கேட்காமலே கொடுப்பது. ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து வேணும்னு ஒரு பொருளை யாசகம் கேட்டு கொடுக்கறது கூட தர்மந்தான் சொல்கிறான். ஆனால் தானம்ங்கிறது கேட்காமலேயே கொடுக்கணுமா? பொறுமையை யாரிடம் கற்பது? பொதுவாக பொறுமை கடலினும் பெரிதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே எழுதுகிறாங்க, பொறுமை யாரிடம் கற்பது? பலன் தரும் மரத்திடம். பலன் தரும் மரத்திடம், ஏன்னா அதில் தான் பூ, காய், கனி. அது வரைக்கும் அது பொறுமையாக இருக்குமா? சில இது 5 மாதத்தில் வரும், சில இது 5 வருஷம் ஆகும், சில இது 2 வருஷம் ஆகும், சில இது 10 மாதம் ஆகும். பொறுமையாக இருக்குமா? பூவாயி, காயாயி, கனிந்து பலன் தரக்கூடிய மரத்திடம் தான் நம்ம பொறுமையை கற்கணுமா? எவன் சுகம் உள்ளவன், ஒரே வார்த்தை, திருப்தியும் போதும் என்கின்ற மனமும் உள்ளவன் சுக வாழ்க்கை வாழலாம். கண்கண்ட தெய்வம் எது? இப்போ சில பேருக்கு குல தெய்வம் இஷ்ட தெய்வம்பாங்க, ஆனால் கண்கண்ட தெய்வம் பெற்ற தாயார். பூஜிக்க வேண்டிய முதல் கடவுள் பெற்ற தந்தை. சிறந்த மருந்து எது? சிறந்த மருந்து எது? நம்ம ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து சாப்பிட்றோம். தன்னம்பிக்கை தான் சிறந்த மருந்து. வெற்றி யாரை கண்டு விலகி போகும்? கர்வம் உள்ளவனை கண்டு வெற்றி விலகி போகும். விதியை எப்போது வெல்ல முடியும்? துன்பத்தை பொறுத்து கொண்டால். இதெல்லாம் சரி, கடந்து போகுங்கிற பொறுமை வேணும். எது நம்மை நேரடியாக நரகத்திற்கு அழைத்து செல்லும்? பிறர் மனம் நோகின்றபடி பேசுகின்றவன், புறம் கூறுபவன், அந்த போட்டு கொடுப்பவன் சொல்கிறான்ல, புறம் கூறுபவன், நன்றி மறப்பவன், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கின்றவன்,
தாய் தந்தை குருவுக்கு துரோகம் செய்கின்றவன். இவற்றையெல்லாம் மனதில் நிறுத்தி நேர்பட வாழ்ந்து ஆனந்தத்தை பெறுவோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.